வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்தமாரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் விவசாயிகளே. அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரந்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நடவு செய்கிற விவசாயிகள் செய்யும் தவறு என்ன, அதில் என்ன தொழில்நுட்பம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து அந்த அது விதமான சம்மந்தமான டவுட்டு தான் கேட்குறாங்க. அடுத்தது பிபிடி ஆகட்டும் இல்லை எந்த நெல் ஆகட்டும், சம்பாவுக்கு தான் நம்ம வந்து உரம் மேலாண்மை வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். இதுலேயும் கடைசியாக முடியும் போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நடவுற விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோவே. மிஷின் நடவு செய்ய போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பெரிய டிராக்டரை யூஸ் பண்ணாதீங்க, கை டிராக்டரை யூஸ் பண்ணுங்கள் விவசாயிகளே. காரணம் என்னன்னா வயலை வந்து மோடு பள்ளம் மேக்ஸிமம் கை டிராக்டர் ஓட்டுறதுனால மோடு பள்ளம் ஆகிறத தடுக்கலாம். அதே மாதிரி கை டிராக்டர் ஓட்டும் போது கடைசி உழவு பண்ணும் போது பலவையோ இல்லைன்னா நல்ல தடிமனான கழியோ கயிறில் கட்டி அந்த கை டிராக்டரில் இணைச்சி ஓட்டினீங்கன்னா குடும்பம் வரைக்கும் வயல் வந்து ஓரளவுக்கு மட்டம் கிடைக்கும். மட்டை பலவை போட்டு மட்டம் பண்ணுற மாதிரி இல்லைன்னா ஆட்களை கூட பலவையை கயிறில் கட்டி இழுக்க சொல்லுங்கள் வயலில். மேக்ஸிமம் மிஷின் நடவு நடுற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வயல் வந்து மட்டமாக இருக்கணும், மேக்ஸிமம் மட்டமாக ஆக்கிறதுக்கு மட்டமாக வயலை வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி வந்து சீராகவும் சமமாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நடு நட போடுறீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுருக்காதீங்க, அப்படியே வயலில் லேசாக அப்படியே ஒரு தண்ணி வந்து அப்படியே ஒரு பேப்பர் லெவலுக்கு வயலில் வந்து தண்ணி இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கணும் தண்ணி, அந்தளவுக்கு தண்ணி அப்படி லேசாக இருக்கணும் அப்படியே. அதே மாதிரி நடுவும் நட்டிங்கன்னா நட்டதுலேருந்து அப்படியே வயலை வந்து காய போட்டுருங்க, திரும்பி தண்ணிலாம் வைக்காதீங்க. ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுங்க. நடு நட்டு தண்ணி உஞ்சி அது ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். காரணம் என்னென்னா வேர்கள் வந்து டக்குன்னு பிடிக்காது, வேர்களோட உயிர் புது வேர் விடணும், புது வேர் விட்டால் தான் அது பச்சை பிடிக்கும். நீங்கள் கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துக்கும், ப்ளஸ் வந்து வேர் விட்டுட்டாலே பயிர் வந்து கிளம்பி வந்துடும். அதனால் நடு நட்ட விவசாயிகள், மிஷின் நடு நட்ட விவசாயிகள் வந்து அந்த தண்ணியை நல்லா ஊஞ்சி வெம்பெடுப்பு வெடிக்கிற வரைக்கும் விட்டுடுங்க. அடுத்த தண்ணி ஒரு வாரம் கழித்து, ஒரு ஏழு நாள் நடுநட்ட ஒரு ஏழு நாள் கழித்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சேதாரம் அதிகமாக இருக்காது. நீங்கள் உடனே தண்ணி வச்சிட்டிங்கன்னா காய விடாமல் பயிர்கள் வந்து கரைஞ்சிரும், பயிர்கள் நிறையா இருக்காது. மோடு இருக்கிற பகுதி பயிர் இருக்கும், பள்ளம் இருக்கிற பகுதி பயிர்கள் இருக்காது, அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க. அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட் வந்து உடனே போடணும்னு அவசியம் கிடையாது. ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து ஒரு எட்டு நாளுக்கு மேலே, ஏன்னா அடுத்த தண்ணி வைக்கிறீங்க பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏக்கருக்கு 45 கிராம் கவுன்சிலிங் ஆக்டிவ், ஒரு 8 கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு, இது ரெண்டையுமே கலந்து வயலில் போட்டிங்கன்னா களையும் கண்ட்ரோல் ஆகிடும், உங்களுக்கு வேர்களும் டக்குன்னு பிடிச்சி. ஏன்னா நம்ம ஜிங்க் சல்ஃபேட் கொடுத்து துத்துநாக சத்தை கொடுக்கறதுனால வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், டக்குன்னு பயிர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி முதல் உரம் வந்து ஒரு 15 நாளுக்கு மேலே கொடுங்க, ஜிங்க் சல்ஃபேட் கொடுத்த ஒரு 7 நாளுக்கு அப்புறம் முதல் உரம் கொடுங்க. உடனே உடனே உரங்களை கொடுக்காதீங்க. மிஷின் நடுவில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஆரம்பம் ஒரு 30 நாள் வரைக்கும் தண்ணி நிறையா கட்டக்கூடாது, வயலில் சில் பட வயலில் இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே தண்ணியே இருக்கக்கூடாது,
தண்ணியை நீங்கள் கட்டுறதை பொறுத்து தான் மிஷின் நடவில் பயிர்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். பயிர் டக்குன்னு பச்சை பிடிச்சி வரும், பயிர்கள் டக்குன்னு இதாகி வரும். ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் அதை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் விவசாயிகளே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து பனைச்சிரும், பயிர்கள் கிளம்பிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த 30 நாள் வரைக்கும் ஸ்டேஜ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். இந்த வீடியோ போட்டதே மிஷினோட விவசாயிகளுக்காக தான். முதல் உரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஏபியாக இருந்தால் ஒரு மூட்டை, யூரியா 1/4 மூட்டை கொடுங்க. இதோட வேம் கிடைச்சா வேம் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, டிஏபியும் யூரியா கொடுக்குறதுனாலே பயிர்கள் வந்து வந்துடும். அதே மாதிரி ஃபேக்டம்பாஸ் கொடுக்குறதுனாலும் 1 மூட்டை கொடுங்க, அதனோட யூரியா. இதுதான் முத உரமாக நீங்கள் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு இதுலேருந்து 1-25 நாள் இடைவெளிக்கு நீங்கள் 2வது உரம் கொடுக்கலாம். 2வது உரமாக டிஏபி 1/2 மூட்டை, ஃபேக்டம்பாஸ் இருந்தாலும் 1/2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் 1/2 மூட்டை, இதோட 1/2 மூட்டை யூரியா, இதனோட சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் 20 கிலோ, ஃபைட்டோசில் கிடைச்சா 20 கிலோ. இல்லை சார் எனக்கு ஃபைட்டோசில் கிடைக்கல அப்படின்றவங்க, பொட்டாஷ் இருக்கு இல்லையா சாம்பல் சத்து, அது 10 கிலோ கொடுத்துருங்க. ஃபைட்டோசில்லோ இல்லை பொட்டாஷோ எதுக்கு நான் 2வது உரத்தில் கொடுக்குறனோ, ஃபைட்டோசல் கொடுத்தா அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தொல்லை உங்கள் வயலில் இருக்காது. ஆல்ரெடி நான் ஃபைட்டோசலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத விவசாயிகள் நம்மளோட வீடியோ பாருங்கள், எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோசல் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் ஃபைட்டோசல் கொடுக்க சொல்கிறோம். அப்படி ஃபைட்டோசல் இல்லைன்னா 10 கிலோ பொட்டாஷ் கொடுத்துருங்க. பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட்டோசல் ரிசல்ட்டில் 10% இருக்கும். ஏன்னா இந்த இலை சுருட்டு புழுலாம் இருக்கு இல்லையா, அதுமாரி சோளப்பூச்சி, அதெல்லாம் பொட்டாஷ் நீங்கள் 2வது உரத்தில் கொடுக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் பயிரை தாக்காது, பயிர் வந்து கொஞ்சம் உரம் ஏறிடும். அதனால தான் ஃபைட்டோசில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் சத்து, சிலிக்கான்னும் போது கண்ணாடி, கண்ணாடியை எப்படி வந்து பயிரை இது பண்ணுமோ பாதுகாக்குமோ அதுமாரி பாதுகாக்கும். இதுதான் விவசாயிகளே நீங்கள் உரம் மேலாண்மை, அதோட நீர் மேலாண்மை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீர்களை வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் நீங்கள் எப்பயுமே வைக்கணும். அதுவும் இந்த மிஷின் நடவுக்கு பார்த்தீங்கன்னா 1st 30 நாள் தான் நீங்கள் நீர் கட்டுறதை பொறுத்த வரைக்கும் தான் பயிர்களோட எண்ணிக்கையை நீங்கள் காப்பாற்றலாம். அதை மட்டும் பார்த்துங்க விவசாயிகளே. அதேமாரி இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோ வந்து களைக்கொல்லி 1 பார்வை அப்படின்னு 1 வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு கீழே களைக்கொல்லி நான் வயலில் அடித்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்துருக்கேன், அதை பார்க்காத விவசாயிகள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. உரம் மேலாண்மை எல்லா நெல்லுக்கும் சம்பாவுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் விவசாயிகளே. நான் இப்போ சொல்கிற அந்த சம்பாவுக்கு கொடுத்த இந்த மிஷினுக்கு இப்போ சொன்னோம் பாருங்கள், அதே உரத்தை நீங்கள் சம்பாவுக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி இப்போ கடைகள்லாம் போய் யூரியா தனி யூரியாவே வாங்க முடியல, யூரியா வாங்க போனால் ஏதாவது 1 பக்கெட் கொர்னை எடுத்து கொடுத்து இதோடு வாங்கினா தான் யூரியா தரேன்றாங்க. அதே மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏதாவது வாங்கி செலவுகளை நீங்கள் இது பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கூட்டுறவு சொசைட்டியில் கிடைக்கிது, அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் போய் கூட்டுறவு சொசைட்டியில் முன்பதிவு பண்ணி யூரியா கிடைக்கிது அது வாங்கிங்க. முன்னாடியே வந்து உரங்களை வாங்கிங்க, இல்லைனா உரத்தட்டுப்பாடு இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.